ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக கிண்டி காவல் நிலையத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. உங்க ஸ்டேட்ல நடக்கிற ஆட்சிகளை பிடிக்கல, அந்த ஆட்சி கலையணும், எங்க கட்சி ஆட்சிக்கு வரணும். அதுக்கு 8 பெரிய தலைகளையும் 27 சின்ன தலைகளையும் விலைக்கு வாங்க சொல்லி காசு கொடுத்தா காசி உள்ள விட்டுக்கிட்டு கலைக்கும் முயற்சி பண்ணாம காசில வந்து என்ன பண்ற நீ? சட்ட ஒழுங்கு எப்ப கொலையும், கலவரம் நடந்தா. கலவரம் எப்ப நடக்கும்? குண்டு வெடிச்சா. விலைக்கு ஆள் வாங்குறத விட வெடிகுண்டு வைக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? சென்னை சேப்பாக்கத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அதுல பாகிஸ்தான் வந்து அந்த மேட்ச்ல தோத்துடுறாங்க. அதை ஒட்டி கஸ்தூரி ஒரு ட்வீட் பண்றாங்க, நடிகை கஸ்தூரி. சாரி பாகிஸ்தான், சாரி ஃபேக்கர்ஸ், சாரி விடியா மூஞ்சிஸ். பாத்தியாடா கிளவிக்கு குளிப்ப தல, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். அவங்கள மிக கடுமையாக விமர்சித்து திராவிட ஆதரவாளர்கள் அல்லது திமுக காரர்கள் அவங்கள வந்து கண்டிச்சு கடுமையான ஆபாசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவங்கள நோகடிக்கிற மாதிரி பதிவுகளை வந்து போடுறாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. முதல்ல வந்து யாருக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் தான் சொல்ல முடியும். கஸ்தூரிக்கு எந்த மொழியில் சொன்னா புரியுமோ அந்த மொழியில் சமூக வலைதளத்துல இருக்கிறவங்க பதில் சொல்லிருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் அதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க, அதை மூடி வச்சிருந்தா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். கிரிக்கெட் சம்பந்தமா போடுறாங்க, ஒருத்தர் சொல்றாங்க ஓகேங்க நீங்க மேட்ச் பாத்தீங்களா, பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு. இதுல கஸ்தூரிக்கு என்ன ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கறது தெரியல. என்ன கேட்டா தெரியுமா சார்? இந்த அவதூறா பேசுறது, ஆபாசமாக பேசுறது, அநாகரிகமாக பேசுறது, கலீஜா பேசுறது, இதெல்லாம் கஸ்தூரிக்கு நல்லா வரும். எங்க பரம்பரை கௌரவப்படுறா. இப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகளிர் அமைப்புகளுக்கு எல்லாம் டாக் பண்ணுவாங்க. போலீஸ்க்கு எல்லாம் டாக் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பொலிட்டிக்கலா தெரிஞ்சவங்க எல்லாம் டாக் பண்ணுவாங்க. டாக் பண்ணி எனக்கு டிஎம்க்கு வாங்க, எனக்கு உங்களோட உதவி தேவை, நீங்க வாங்க எனக்கு ஒரு பிரச்சனை, டிஎம்க்கு வாங்க. ஐயோ பாருங்க என்ன இப்படி திட்டாங்க, ஐயோ பாருங்க அவங்க திட்டாங்க. மத்தபடி அவங்களுடைய பதிவுல இந்த மக்கள் சார்ந்தோ, மாநிலம் சார்ந்தோ, பெண்கள் சார்ந்தோ எந்த வித அக்கறையுமே அவங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் இருக்க வேண்டாம். ஆண்களை கொச்சப்படுத்துவதா நினைச்சுட்டு, ஆண்களை திட்டுறதா நினைச்சுட்டு இவங்க எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிராக பேசிருக்காங்க தெரியுமா? தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியர். இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிருக்காங்க. ஏற்கனவே வந்து பெண்கள் உழைக்கும் பெண்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு போய் டாஸ்மாக உட்காந்து குடிப்பாங்கன்னு கொச்சப்படுத்தின ஒரு ஈர பிறவிதான் வந்து கஸ்தூரி. சொல்லிட்டு எங்க போவானுங்க, பிடிக்கிட்டு போவானுங்க. நம்மளை மட்டும் கும்முன்னு குத்து குத்துற கஸ்தூரி கொள்கை முக்கியம், ஆனால் அதை விட வாய்மை முக்கியமா சரிங்களா, தனியுரிமை முக்கியம், அதை விட சமூக சீரொழுக்கம் மிகப்பெரிய தேவை. என்ன தேவையோ சமூக சீரொழுக்கம். இனிமே இடுப்பு வெளியே தெரிஞ்சு அடுப்புல கம்பிய காய வச்சிருந்த கஸ்தூரியோட சமூக சீரொழுக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஒருத்தர் பதிவு போட்டதுக்கு இவங்க ரிப்ளை போட்டிருக்காங்க. உன் அம்மா அக்கா ரகசியத்தை எல்லாம் வந்து உனக்கு எப்படி தெரிஞ்சதோ, பாவம், வெரி சேட் அப்படின்னு போடுறாங்க. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட பெண் சமூகத்தை சார்ந்து நீ இப்படி பேசலாமா? ஆண்களுக்குமே தன்மானம் இருக்கு, ஆண்களை பேசுவதுமே சரி அப்படின்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஒரு பெண்ணாக இருக்கிற நீயாவது அதை பத்தி யோசிச்சிருக்கணும். நான் யோசிக்கல. உனக்கு வேற எதுவும் வேலை செய்யாது. எங்க கொட்டை இருந்தா உன் அட்ரஸ் போட்டோ கொடுப்பாகும். நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் பார்த்தா, ஓ நீ
செயற்பாட்டாள சமூக செயற்பாட்டாள இவங்க எல்லாம் டிவியில கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க பாருங்க. யாரோ ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஆந்தாரம் சொல்லிட்டு, அதுக்கு இவங்க பதில் போடுறாங்க. சென்ற இடமும் படமும் தவறு, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. நீ கண்ணாடியில் பார்த்திருந்தால் போதும், உங்க வீட்டில் இல்லாத திராவிடி ஆளா பாருங்க. பெண்களை எந்த அளவுக்கு இவங்க கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த தகவல் கொடுத்தவங்க தான் உனக்கு ஆண்மை இல்லை, ஆனால் உன் மனைவிக்கு பிள்ளை உண்டு என்று தகவல் சொல்கிறார்கள், நம்புறதா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. இந்த கிச்சுக்கால் வலையெல்லாம் யாருக்கிட்ட வச்சுக்கிறாத, ஒத்த கால தனியா வெட்டி என்ன ஆற்ற, ரெண்டு காலையும் வட்டி போட வேண்டி, அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். அட்ரஸ் இல்லாத மொட்டை பொட்ட பசங்க கூட எவ்வளவு பேசுறேன், போ போ வேற எங்கேயாவது வெட்டிக்காத பேசு. மொட்டை பொட்டை உனக்கு கொட்டை இருந்தா ஆதாரத்தோட என்ன என்ன மாதிரியான பதிவுகள் இது? இவங்கதான் சமூக செயற்பாட்டாளரா, இவங்கதான் பெண்ணிய செயற்பாட்டாளரா, இவங்கதான் அரசியல் செயற்பாட்டாளரா? அம்மா நீ எல்லாம் எந்த தைரியத்துல இப்படி சுத்திட்டு இருக்க மவளே? உடனே அந்த எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அண்ணாமலைக்கு அனுப்புவாங்க பிள்ளைக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு. பாருங்க பாருங்க எனக்கு எவ்வளவு நெகட்டிவ் பப்ளிசிட்டி, என்ன மட்டும் இப்ப அரசியல் காலத்துல இறக்கி விட்டீங்க அப்படின்னா அதை அந்த கட்சியே தூக்கி நிறுத்திடுவேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்க போல இருக்கு. கதை இப்படி போகுதா? அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து பதிவுகளை பேசிக்கிட்டே இருக்கு. கொள்கையே இல்லாத ஒரு ஜந்துதான் கஸ்தூரி. என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோபம் வராது. பெண்கள் மீதான அக்கறையோ இல்ல இந்த மாநிலத்தின் மீதான அக்கறையோ, ஏதோ ஒரு அரசியல் கொள்கை உனக்கு ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், அந்த கொள்கையின் மீதான ஒரு ஒரு நேர்மை இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. சரி, திராவிட கொள்கையின் மீது உனக்கு மாற்று கருத்து இருக்கு, அப்ப உன்னுடைய கொள்கை என்ன? நீ அதை தானே நியாயப்படுத்தி பேசணும், அதை தானே மக்களுக்கு விளக்கணும். அந்த மாதிரி ஒரு புடலங்கம் உங்ககிட்ட கிடையாது. நோ கமெண்ட். தொடர்ந்து ஒரு ஆபாசமான அவதூறுகளான பதிவுகளை ட்ரிகர் பண்ணி விடக்கூடிய வேலையை இவங்க செய்யறாங்க இல்லையா, அதனால கஸ்தூரிய இன்னில இருந்து கலேஜ் கஸ்தூரி அப்படின்னு கூப்பிடுறதுதான் பொருத்தமா இருக்கும். இன்று முதல் நீ கலேஜ் கஸ்தூரி. எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவாய். லட்சுமி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி சமூக அநீதிக்கு எதிராக ஆபாச பதிவுகளுக்கு எதிராக கொந்தளிக்கிறவங்க அவங்க இதெல்லாம் கண்டிப்பாங்களா? கஸ்தூரி கலீஜ் கஸ்தூரி, லட்சுமி கொஞ்சம் டீசென்ட், அவ்வளவு பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது. மீராய் சேனல் சப்ஸ்கிரைப் கரே ஆர் மேரே ஹர் அப்டேட் ஆப்கோ மிலே இஸ்கே லியே பெல் ஐக்கன் ஜரூர் தபாயியேகா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.